டேரக்டர் ஆர்க் சரவணன் இயக்கத்தில் நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடிச்சுக்கிட்டு இருக்க வீரன் இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் வெளியாகக்கூடிய ஒரு படம். ஃபேண்டசி காமெடி இதை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. மலையாளத்தில் வெளிவந்த மின்னல் முரளி அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. அந்த படம் ஃப்ளாஷை வச்சு எடுத்திருந்தாங்க. இவங்க அதை வச்சு எடுத்தாங்களோ இல்லை ஃப்ளாஷை வெடிச்சு எடுத்தாங்களோ, ஆனால் இந்த படம் பார்க்குறதுக்கும் மின்னல் முரளி மாதிரி தான் இருக்க போது. இந்த படத்தை இப்போதைக்கு ஏப்ரல் 14 நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னமும் படத்துடைய ஒர்க்கு முடியல, அதனுடைய ஒர்க் இன்னமும் போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஏப்ரல் எண்டு இல்லைனாக்கா மே மிடில் இந்த படத்தை தேட்டரில் கொண்டு வர போகிறாங்களாமா. இன்றைக்கி இந்த படத்துடைய ஒரு ப்ரொமோஷன் சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதில் குறிப்பாக அந்த சாங்கை நம்ம அனிருத் பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சாங்குமே வந்துருச்சு, நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். சாங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக இம்ப்ரெஸ்ஸாக பண்ணுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. சாங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக அப்படின்னு நம்மளை கேட்ட உடனே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஹிப்ஹாப் தமிழா வழக்கம் போல் என்ன போடுவாரோ அதே தான் போட்டு வச்சுருக்காப்புல, புதுசாக ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு டியூனை கொஞ்சம் மாற்றுங்க, ஒரே டியூனு தான் எல்லா சாங்க்கும் போட்டுக்கிட்டு இருக்காப்புல, டண்டன கண்டன அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர புதுமை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவர்கிட்ட இருந்து நம்மளால் எடுக்க முடியாது போல இருக்குது. போட்ட மியூசிக்கே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காப்புல, லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வாரத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு சாங்காக போட்டு முடிச்சிடுறாரு. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் எங்கே போவாருன்னு தெரியல. இப்போதைக்கு அவருக்கு பெருசாக எந்த ஒரு படமும் இல்லை. தெலுங்கில் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அது வந்து ஒரு பேனண்டின் மூவி. அதுக்கடுத்து இந்த வீரன், அதுக்கடுத்து ஒரு பிடி வாதியாரோ என்னமோ ஒரு படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இருந்தாலும் இதே மாதிரி மியூசிக் அவருக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக, இன்னும் கொஞ்சம் அவர் அப்டேட் ஆகி ஒர்க்லாம் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் மியூசிக் பண்ணாதீங்க, நடிங்க, அது மட்டும் போதுமான ஒரு விஷயந்தான். இல்லை மியூசிக் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மியூசிக் பண்ணுங்கள், நடிக்காதீங்க, ரெண்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு மனுஷனால் ஒன்று நடிக்க முடியும் இல்லை மியூசிக் போட முடியும், நான் ரெண்டும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் சொதுப்புவாங்க. ஏதோ ஒன்று இந்த தண்டர்காரன் இந்த வீரன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெருசாக ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு, ரொம்பவே மொக்கையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.